இன்னைக்கு நாம மேசராசிக்காரர்களுக்கு ஜூன் இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு சனி பகவான் வக்ரகதிரை திரும்புவதால் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் இவை நல்லதாக நடந்து தீரும் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் பல்வேறு விதமான மாறுதல்கள் நடைபெற இருக்கின்றதுங்க டிசம்பர் இருபதாம் தேதிக்குள்ளே ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்ன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் லாபஸ்தானத்தில் மிக வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க லாபஸ்தானத்தில் சனி பகவ பகவான் வலுவாக சஞ்சரிப்பது என்பது அற்புதமான நன்மையையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகின்றது ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு அவர் வக்ரகதியில் திரும்புகிறாருங்க வக்ரகதியில் திரும்பக்கூடிய சனி பகவான் லாபஸ்தானத்தை சஞ்சரிப்பதால் எண்ணிலடங்காத மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க இருக்கின்றது அது மட்டுமல்லாது இருபத்தி நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்னைக்கு மீண்டும் மகர ராசியில் அமரப்போகிறாருங்க பத்தாம் இடம் ஆகிய கர்மஸ்தானத்தில் அமரப்போகின்றாருங்க கர்மஸ்தானத்திலும் இருபத்தி மூணு ஒன்று பத்தாம் தேதி வரைக்குமே நிலையில் சஞ்சரிக்கிறாருங்க எனவே வாக்கியஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறாருங்க இப்படி சனி பகவானுடைய மாறுதல் என்பது இருபத்தி ஏழு ஆறாம் தேதிக்கு பிறகு பல மாறுதல்கள் உள்ளாகுதுங்க இருபத்தி ஏழு ஆறு வரைக்கும் லாபஸ்தானத்தில் சந்திப்பது என்பது நல்லதொரு முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் இருந்தாலும் முழுமையாக லாபஸ்தானத்திற்குரிய பலனை கொடுக்க இயலாத ஒரு நிலையில் இருக்கின்றார் எனவே தான் சில சிரமங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது அது மட்டுமல்லாது ஜென்ம ராசியிலும் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார் அவர் வக்ரகதியில் திரும்பும் பொழுது பல அதிரடியான மாற்றங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாகின்றது முழுமையாக லாபஸ்தானத்திற்குரிய பலனை எப்போது த தர முடியும் பெற முடியும் என்றால் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு கும்பராசியில் முழுமையாக லாபம் சஞ்சரிக்கிறாருங்க எனவே பல்வேறு விதமான அதிரடியான நன்மைகள் பெறுவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் உருவாகும் அதற்கு முன்னாடி வக்ரகதியில் வலுவிழந்து விளங்குவதன் காரணமாக எதிர்பாராத பல அதிரடியான மாற்றங்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் கிடைக்குங்க ஆனால் அவர் வக்ரகதியில் திரும்பக்கூடிய இடங்களும் மிக அபரிவிதமான நன்மையை தான் கொடுக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகின்றது ஏனென்றால் லாபஸ்தானத்தில் வக்ரகதியில் திரும்பக்கூடிய சனி பகவான் தொழிற்சாணமாகிய ஜீவனஸ்தானமாகிய பத்தாம் இடத்திலும் வக்ரகதியில் சஞ்சரிக்கின்றார் குரு பகவானும் ஜென்ம ராசியில் வக்ரகதியில் திரும்ப போகின்றாருங்க இப்படி பல அதிரடியான மாற்றங்கள் நிறைந்த மாறுதல்களை சனி வக்ர பயிற்சியானது உருவாகி கொடுக்க போகின்றதுங்க எனவே உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் ஜூன் இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு அதற்கு முன்னதாக லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதை விட வக்ரகதியில் திரும்புவதிலிருந்து அற்புதமான மாறுதல்கள் கிடைக்க இருக்கின்றது டிசம்பர் இருபதாம் தேதிக்கு பிறகு முழுமையாக லாபஸ்தானத்திற்குரிய பலன் அற்புதமாக கிடைக்கப் போகின்றதுங்க நடைபெற்ற இந்த தருணத்தில் பல்வேறு விதமான குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் லாபசானத்தை சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானோட அமைப்பு காரணமாக குடும்பத்தில் எந்த விதமான சிரமமும் ஏற்படாதுங்க அவர் பக்ரகதியில் திரும்பி மீண்டும் சனி பயிற்சியாக கர்மஸ்தானமாகிய பத்தாம் இடத்தில் அமர்ந்தாலும் மிக பெரிய அளவில் குடும்ப ரீதியாக நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் கிடைக்க இருக்கின்றது என்பதை அவர் உறுதிப்படுத்துகின்றார் பெரிய அளவில் குடும்ப ரீதியாக பாதிப்பு ஏற்படாதீங்க இந்த தாரணத்தில் குரு பகவானும் ஜென்ம ராசியில் பக்ரகதியில் திரும்புவது என்பது மிக அதிக நன்மை கொடுக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகின்றது எனவே மேசராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் அற்புதமான மாறுதல்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் குடும்ப ரீதியாக காத்திருக்கின்றது பல்வேறு சுப நிகழ்ச்சிகள் தள்ளி சென்ற நிலை மாறி முழுமையாக நல்ல பலன்கள் வாய்ப்பு உருவாகிறது என்பதை சனி பகவான் உறுதிப்படுத்துகின்றார்கள் சனி பகவானோட அமைப்பு என்பது மிகப்பெரிய அளவில் நல்லதொரு முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பையும் உருவாக்கி கொடுக்கப் போகின்றது குடும்ப ரீதியாக தற்காலிகமாக பிரிந்து சென்றவர்கள் இணைவதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் உருவாகின்றது குடும்பத்தில் இருந்த பல்வேறு விதமான கருத்து வேறுபாடுகள் முற்றிலுமாக விளக்கப்பட்டு நன்மை பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகின்றது குடும்ப உறுப்பினர்களிடம் ஒற்றுமை அதிகரிப்பதற்கான ஒரு நல்லதொரு முன்னேற்றம் கிடைக்கப் போகின்றது வருமானம் போதிய அளவில் திருப்திகரமாக அமைவதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் உருவாகின்றதுங்க அது மட்டுமல்லாமல் குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள் அப்படிப்பட்ட குரு பகவானுடைய சுப பார்வை அதிகமாக கிடைப்பதால் குடும்பத்தில் பல்வேறு விதமான சுப நிகழ்ச்சிகளும் சிறப்பாக நடைபெறும் ஜென்மராசியை குரு பகவான் சஞ்சரித்தாலும் சனியின் அமைப்பு மிக வலுவாக இருப்பதால் எதிர்பாராத பல அதிர்ஷ்டகரமான நிகழ்வுகள் நடைபெறப் போகின்றன வலுவான நிலையில் தொழிற்சாணமும் லாபஸ்தானமும் வலுப்படுகின்றதுங்க எனவே எதிர்பாராத வருதத்தில் லாபம் அதிகரிக்கும் நிரந்த வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பு குடும்ப ரீதியான விஷயங்களை கிடைக்க இருக்கின்றது எனவே அபரிவிதமான மாற்றமும் முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகின்றது உத்தியோகத்தை பொறுத்தவரைக்கும் லாபஸ்தானத்தை சனி பகவான் வக்ரகதியில் திரும்புகின்றார் ஜூன் இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் மே சராசிக்காரர்களுக்கு உத்தியோக ரீதியாக அதிரடியான பல மாற்றங்கள் வந்து சேரக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கின்றாங்க கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஆகிய பத்தாம் இடத்தில் வக்ரகதியில் சஞ்சரிப்பதன் காரணமாக தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக உத்தியோக ரீதியாக சிறந்த மாறுதல்கள் கிடைக்கப் போகின்றது குறிப்பாக உத்தியோகத்தில் நிரந்தர வேலை யோகம் கிடைப்பதற்கான இந்த இடைப்பட்ட ஆறு மாதங்கள் மட்டுமல்ல வரக்கூடிய இரண்டரை ஆண்டுகளுக்கு நல்ல நிரந்தர வேலை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் உருவாகி இருக்கின்றது எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் முயற்சி பயிற்சியும் அதிகப்படுத்தினால் நிச்சயமாக நிரந்தர அரசு வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கான முதன்மை யோகம் மேசராசிக்காரர்களுக்கு உள்ளது என்பதை சனி பகவான் உறுதிப்படுத்துகின்றார் தொழில்துறை வியாபாரத்துறையில் ஆச்சரிய படக்கூடிய வகையில் போட்டிகள் பொறாமைகள் குறைந்து முன்னேற்றம் என்பதே கிடைக்கப் பல்வேறு விதமான சிக்கல்கள் சிறப்பான செயல்முடிவுகள் கொடுத்து அதீத லாபம் பெறுவதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் உருவாகி இருக்குதுங்க நஷ்டம் என்பது இனி அறவே இல்லாத ஒரு வாய்ப்பு தான் உருவாகின்றது மேசராசிக்காரர்களுக்கு உலகத்தின் எந்த முறையில் இருந்தாலும் புதிதாக தொழில் துவங்குவதற்கான நல்ல துரியோக பலன்களை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்கி கொடுக்குறாருங்க சனி பகவான் இந்த சனி பகவானோட அமைப்பு காரணமாக எதிர்பாராத பல அதிர்ஷ்டகரமான நிகழ்வுகளும் புதிய வாய்ப்புகளும் கிடைக்க இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் ஒப்பந்தங்களும் கிடைக்க இருக்கின்றது மத்திய மாநில அரசுகளின் சலுகை ஏற்றுமதி இறக்குமதி தொழில்கள் உட்பட பல்வேறு துறைகளில் எதிர்பார்த்த புதிய ஆர்டர்கள் கிடைப்பது போன்ற அனைத்துமே உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் அசுர வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒன்றாகத்தான் பார்க்கப்படுகின்றது கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் கலைத்துறைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனும் சிறப்பாக சஞ்சரிக்கின்றார் சனி பகவானோட அமைப்பு காரணமாக ஜூன் இருபத்தி ஆறாம் தேதிக்கு முன்னதும் பின்னரும் பல்வேறு விதமான மாறுதல்கள் நடைபெறப் போகின்றன லாபஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் முழுமையாக டிசம்பர் இருபதாம் தேதிக்கு பிறகு அதனுடைய பலன் கிடைக்க இருக்கின்றது இருப்பினும் இந்த தருணத்தில் கலைத்துறையில் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் பெறுவதற்கான நல்ல வாய்ப்பு கிடைக்கின்றது கலைத்துறையில் திருமணமாகாதவர்களுக்கு ஆகாதவர்களுக்கு நிச்சயம் திருமண வாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமாக தான் பார்க்கப்படுகின்றது இந்த வக்ர பயிற்சி காலகட்டம் வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் நன்றாக கிடைக்க இருக்கின்றது வருமானத்தில் சொந்தமாக முயற்சியோ அல்லது கூட்டு முயற்சிகளோ ஈடுபடும் பொழுது கலைத்துறையில் எதிர்பாராத நன்மையும் அதே மாதிரி பொருளாதாரம் ரீதியான முன்னேற்றமும் கிடைக்கின்றது அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் குடும்ப பிரச்சனையும் சரி கட்சி பிரச்சனையும் சரி சுமூகமான ஒரு தீவுக்கு எட்டப்படுங்க எனவே மன நிம்மதி அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகின்றது நீங்கள் எந்த ஒரு திட்டத்தை செயல்படுத்த முயற்சி செய்தாலும் அதை சிறப்பாக செய்ய முடித்து மிகப்பெரிய அளவில் வரவேற்பும் முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் பெறுவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகின்றிருக்கின்றது எனவே குருவினோட அமைப்பு காரணமாக பல்வேறு விதமான நன்மைகள் கிடைக்க இருக்கின்றது அதிலும் குறிப்பாக பகிரகதியில் திரும்பி இருக்கக்கூடிய குருவினாலும் நன்மைகள் கிடைக்க இருக்கின்றது சனி பகவானுடைய அமைப்பு என்பது மிகப்பெரிய அளவில் அரசியல் துறைக்கு சாதகமாக இருக்கின்றது விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறைக்கு அதிகாரப்படைத்த செவ்வாயும் சிறப்பாக சஞ்சரிக்கின்றாருங்க ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக மற்றும் சனி பகவான் வக்ரகதியில் திரும்பியிருப்பதால் எதிர்பாராத பல அதிரடியான மாற்றங்கள் விவசாயத்துறைகளை கிடைக்க இருக்கின்றது அண்டை நிலத்தாருடன் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சுமூகமான தீர்வுக்குள்ளாக போகின்றது கால்நடை வளர்ப்பில் பல்வேறு விதமான திட்டங்களை செயல்படுத்தி மிகப்பெரிய அளவில் நன்மை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பும் சாத்திய குருகளும் உருவாகி இருக்கின்றது மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வியில் நல்லதொரு முன்னேற்றம் கிடைக்கும் பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் சனி பகவானுடைய அமைப்பு என்பது மிக சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகின்றது லாபஸ்தானத்திலும் கர்மஸ்தானத்திலும் அவர் வக்ரகதியில் சஞ்சரிக்கின்றார் எனவே எதிர்பாராத அதிர்ஷ்டகரமான நிகழ்வுகள் நடைபெறப் போகின்றன முழுமையாக டிசம்பர் இருபதாம் தேதிக்கு பிறகு மிகச்சிறந்த அதிர்ஷ்ட யோகம் அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்கு கிடைக்க இருக்கின்றது இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு சனி பகவானுடைய அமைப்பு காரணமாக அற்புதமான நன்மைகள் நடைபெற இருக்கின்றன மேலும் இந்த தருணத்தை மிகச்சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாறிக்கொள்வதற்கு மேசராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள சனி பகவான் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் அல்லது பெருமாள் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் அப்படி செய்வதன் மூலமாக அதீத நன்மை நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை சரிங்க இந்த வீடியோ பிடிச்சால் லைக் பண்ணுங்க குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு செயலையும் தொழிலையும் தொடங்குங்க அதே மாதிரி